ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10வது தமிழ் புத்தகத்தில் இருக்க முக்கியமான வினாவிடைகள் பார்க்கலாம். பழைய சிலபஸ்ஸு ஃபஸ்ட்டு வந்து, மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்துன் விரையார் கடற்கேன் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் வந்து மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் எது? திருவாத ஊர், மதுரையில் பிறந்திருக்காங்க. மாணிக்க வாசகர் யாரால் ஆட்கொள்ளப்பட்டார்? ஆன்சர் வந்து திருப்பெருந்துறை இறைவனால். திருப்பெருந்துறை கோயில் அமைந்துள்ள மாவட்டம் எது? ஆன்சர் வந்து புதுக்கோட்டை. அழுது அடியடைந்த அன்பர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் வந்து மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் எழுதிய நூல்கள் எது? ஆன்சர் வந்து திருவாசகம், திருக்கோவையர். மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசக நூல் எத்தனை பாடல்களை கொண்டது? ஆன்சர் வந்து 658 பாடல்கள். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் வந்து ஜியு போப். எந்த ஆண்டு ஜியு போப் அவர்கள் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்? ஆன்சர் வந்து 1900. திருவாசகத்தை சிறப்பிக்க கூறப்படும் தொடர் எது? ஆன்சர் வந்து திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார். சதகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்ட நூல் அமைப்பாகும்? ஆன்சர் வந்து 100 பாடல்கள். மாணிக்க வாசகர் எங்கு சிவன் கோயிலை எழுப்பினார்? ஆன்சர் வந்து திருப்பெருந்துறையில். மாணிக்க வாசகரினுடைய காலம் எது? ஆன்சர் வந்து 9 நூற்றாண்டு. மாணிக்க வாசகர் யாரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார்? ஆன்சர் வந்து அரிமர்த்தன பாண்டிய மன்னனிடம். உலக வரலாற்றில் மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றோடு நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து ஜியுபோ. சமண சமயத்துக்கே உரிய அறக்கருத்து எது? ஆன்சர் வந்து கொல்லாமை. இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு நிலத்தே என்று திருக்குறளை பாராட்டியவர் யார்? ஆன்சர் வந்து பாரதிதாசன். திருக்குறள் முதன் முதலில் பதிப்பித்த ஆண்டு எது? ஆன்சர் வந்து கிபி 1812. திருக்குறள் முதன் முதல்ல எங்கு பதிப்பிக்கப்பட்டது? ஆன்சர் வந்து தஞ்சை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் பொதுநெறி காட்டியவர் யார்? ஆன்சர் வந்து திருவள்ளுவர். தமிழக அரசு எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்து கொண்டாடி வருகிறது? ஆன்சர் வந்து தைத்திங்கள் 2 நாள். திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்தவர் யார்? ஆன்சர் வந்து மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் வந்து ஏலாதி. ஏலாதி நூலினுடைய ஆசிரியர் பெயர் யாது? ஆன்சர் வந்து கனி மேதாவியார். கனி மேதாவியார் அவர்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்? ஆன்சர் வந்து சமண சமயம். கனி மேதாவியார் வாழ்ந்த காலம் எது? ஆன்சர் வந்து கிபி 5 நூற்றாண்டு. கனி மேதாவியார் இயற்றிய வேறு நூல் யாது? ஆன்சர் வந்து தினைமாலை 150. ஏலாதி என்ற நூலில் இடம்பெற்றுள்ள 6 மருந்து பொருட்கள் எவை? ஆன்சர் வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி, சிறு நாவற்பூ, லவங்கம், ஏலம் ஆகியவை. ஏலாதி நூலின் நூல் அமைப்பு யாது? சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டது. வீரநடை செம்மொழி, தமிழ்மொழி, உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி என்று செம்மொழியை பற்றி கூறியவர் யார்? ஆன்சர் வந்து பாவலரேறு பெரும் சித்திரனார். திருந்திய பண்பும் சீர்திருத்த நாகரிகம் பொருந்திய தூய்மொழி தமிழ்மொழி செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார்? ஆன்சர் வந்து பரிதிமார் கலைஞர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து பாவாணர். பாவாணர் கூறிய 16 செவ்வியல் தன்மைகள் எவை? துண்மை, உண்மை, நுண்மை, திண்மை, எண்மை, உண்மை, இனிமை, தனிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, மும்மை, செம்மை, இயன்மை, வியன்மை ஆகியவை. 16 தகுதி கோட்பாடுகளை வரையறுத்தவர் யார்? ஆன்சர் வந்து முஸ்தஃபா. முஸ்தஃபா அவர்கள் வரையறுத்த 11 தகுதி கோட்பாடுகள் எவை? தொன்மை, பிறமொழி தாக்கமின்மை, தாய்மை, தனித்தன்மை, இலக்கிய வளமும் இலக்கிய சிறப்பும், பொதுமை பண்பு, நடுநிலைமை, பண்பாடு, கலை பட்டறிவு, வெளிப்பாடு, உயர் சிந்தனை, கலை இலக்கிய தனித்தன்மை, வெளிப்பாடு, மொழி கோட்பாடு. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து கெல்லட். மதுரை தமிழ் சங்கத்தால் வெளியிடப்படும் இதழ் எது? ஆன்சர் வந்து செந்தமிழ். உயர்தனி செம்மொழி என்றும் நூலை எழுதி வெளியிட்டவர் யார்? ஆன்சர் வந்து தேவநேய பாவனர். தேவநேய பாவனர் எழுதிய உயர்தனி செம்மொழி என்னும் நூல் எந்த மொழியை சார்ந்த நூல்? ஆன்சர் வந்து ஆங்கில நூல். என்று முள தென்தமிழ் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து கம்பர்.
மிகுதியான வேர்ச்சொற்களை கொண்டது. மொழி எது? ஆன்சர் வந்து தமிழ். தமிழ் மொழி எந்த மொழிகளுக்கு தாய்மொழியாக விளங்குது அப்படின்னு பார்த்தோன்னா, திராவிட மொழிகளான கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம் முதலிய மொழிகளுக்கு தாய்மொழியாக விளங்குது. தமிழ்மொழி பிராக்குய் முதலான வடபுல மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குகிறது என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து கால்டுவெல். 1900 மொழிகளுக்கு வேர்ச்சொல்லையும் 109 மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தந்துள்ள மொழி எது? ஆன்சர் வந்து தமிழ். சங்க இலக்கியங்களின் அடிகள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் வந்து 26,350. இயல் இசை நாடகம் என்னும் முப்பெரும் பிரிவுகளை கொண்ட மொழி எது? ஆன்சர் வந்து தமிழ். மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்துள்ள தமிழ் நூல் எது? ஆன்சர் வந்து திருக்குறள். சங்க இலக்கியம் போன்று விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து கபில் சுபலபில் எந்த நாட்டைச் சேர்ந்த அறிஞர் ஆவார்? ஆன்சர் வந்து சே குடியரசு நாடு. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி எது? தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்று பாராட்டியவர் யார்? ஆன்சர் வந்து மேக்ஸ் முல்லர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.